நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழின் இயல்புவாத எழுத்தின் முன்னோடிகளில் ஒருவரான திரு பூமணி அவர்களை வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். இப்போது நிறைய சொற்பொழிவுகள் நிகழ்ந்தது, அதனால் நான் வந்து சில விஷயங்கள் நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி புத்தக திருவிழாக்கள் இந்த மாதிரி நிகழ்வுகளோட அடிப்படை நோக்கம் வந்து மக்களை வாசிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த வாசிப்பில் இருக்கக்கூடிய இடர்கள் என்ன அப்படிங்கிற சில விஷயங்களை மட்டும் இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வாசிப்பில் இருக்கக்கூடிய முதல் முக்கியமான இடர் வந்து நாம் எந்த படிநிலையில் இருக்கிறோம், நம்மளோட வாசிப்பு எந்த படிநிலையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு முதன்மையான விஷயம். அதுதான் ஒரு இடராகவும் இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. வாசிப்பு வந்து மூன்று நிலைகளாக பிரிச்சுக்கலாம். முதல்ல வந்து பொது வாசிப்பு அப்படின்னு ஒன்று. இந்த பொது வாசிப்பு அப்படின்றது வெறுமனே மொழியை அறிமுகப்படுத்துகிறது தான். இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறது, காலேஜில் படிக்கிறது, புத்தகங்கள், அதாவது தேர்வு நோக்கில் படிக்கக்கூடிய புத்தகங்கள், இது மாதிரி மொழியை அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக நம்ம ஒரு வாசிப்பு வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து ஒரு பொது வாசிப்பு. இந்த மொழி அறிமுகமான பிறகு நமக்கு ஒரு வாசிப்பு வரும், அது வந்து இரண்டாம் நிலை வாசிப்பு. அந்த வாசிப்பை வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து பொழுதுபோக்குக்கான வாசிப்பு அல்லது தகவல் சார்ந்த வாசிப்பு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பொழுதுபோக்கு வாசிப்பு அப்படின்னா என்னென்னா, இந்த எழுத்துல அடிப்படையில் ஒரு சில கற்பனையான சில அம்சங்கள் இருக்குது. இப்போ நம்ம இந்த துப்பறியும் நாவல்கள் படிக்கிறோம், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்ல முடியாது, சயின்ஸ் ஃபேண்டசிஸ், அறிவியலை வச்சு எழுதக்கூடிய கற்பனை கதைகளை படிக்கிறோம். இந்த கதைகளை படிக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு வெள்ளிய மனக்கிளர்ச்சிக்காக வாசிக்கக்கூடிய ஒரு வாசிப்பு, அதை வந்து பொழுதுபோக்கு வாசிப்பு அப்படின்னு சொல்லலாம். தகவல் கிளர்ச்சிக்காக வாசிக்கிறது, இது வந்து இரண்டாம் நிலை வாசிப்பில் வரக்கூடியதுதான். அது என்னென்னா, இப்போ நம்ம நார்மலாக சில பேர்த்த கேட்டோம்னா எது சம்மந்தமான புள்ளி விவரத்தோட தகவல்களை வந்து சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, புது புது தகவல்களாக சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. உதாரணமாக வந்து தீக்கு முன்னாடியே காஃபி அறிமுகமாயிட்டு, தீப்பெட்டி கண்டுபிடிக்கிறது மூலியா லைட்டரை கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி நம்மளை ஒரு மெல்லிய அதிர்ச்சிக்க இல்லைன்னா வந்து ஆஹா அப்படியா நம்ம இப்படி தானே நினச்சிட்ருந்தோம் அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான கிளர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல்களையா தேடி வாசிக்கக்கூடிய ஒரு வாசிப்பு இருக்கு. இது வந்து இரண்டாம் நிலை வாசிப்பு, அதாவது இது அடித்தளம் வந்து பொது வாசிப்பு அப்படின்னா, இரண்டாம் நிலை வந்து பொழுதுபோக்கு அல்லது தகவல் சார்ந்த வாசிப்பு அப்படின்னு சொல்லலாம். மூன்றாம் நிலை ஒரு வாசிப்பு இருக்கு, அது தேடல் அல்லது ரசனை சார்ந்த வாசிப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா என்னன்னா, ஒரு இங்கிலீஷ் வேர்டு உண்டு, குவெஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டு உண்டு. குவெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனித்த தேடல். பொதுவாக வந்து இங்கே நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்போ சார் கூட சொன்னாங்க, இப்போ வந்து யுவல் நோஹ் ஹராரி புக்லேருந்து ஒரு கோட் சொன்னாங்க, இந்த மூன்றாண்டோட மிகப்பெரிய பிரச்சனையே இந்த ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். தகவல்கள் வந்து நம்ம மேலே கொட்டிக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ஆடு கூட பார்த்துருப்பீங்க, கிரிக்கெட்ல எல்லாம் ஒரு அந்த ஆடு வந்துச்சு. என்னன்னா, நம்ம செல்ஃபோன் இருக்கு இல்லையா, செல்ஃபோன் வந்து நார்மலாக நம்ம லாக் பண்ணி வச்சுருப்போம், அதை அன்லாக் பண்ணி உள்ளே போய் நம்ம ஏதோ ஒரு ஆப்புக்குள்ளே போகும், அதில் நமக்கு டைம் போயிடும். ஸோ செல்ஃபோன் லாக் பண்ணி வச்சுருக்கிற வரைக்கும் நமக்கு டைம் போகாது, டைம் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு லாக் பண்ணி வச்சுருப்போம். எப்பயாவது டைம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படி அனுப்பணும். ஆனால் இப்படி ஃபோன் லாக்ல இருக்கும் போது அந்த திரையில் வந்து சில தகவல்கள் எப்படி சொல்கிறது, ஒரு கிளர்ச்சி கூட்டக்கூடிய தகவல்களை கொடுக்கறதுக்காக ஒரு ஆப் இருக்கு. நம்மளை வந்து அந்த அதாவது லாக் பண்ண ஃபோனில் வச்சு கூட நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கோங்கன்னு இந்த உலகம் சொல்லுது. இந்த முதலாளித்துவ ஒரு எப்படி சொல்கிற சமூகம் அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருங்க, எதையோ ஒன்று கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழலில் நமக்குன்னு மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு தனி கேள்வியை நம்ம உருவாக்கிக்கிறோமா, அதாவது வேற யாரோடையும் தொடர்பு இல்லாத இது எனக்கு மட்டுமே சம்மந்தமான ஒரு கேள்வி அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, அது சார்ந்த வாசிப்பை வந்து ரசனை அல்லது தேடல் சார்ந்த வாசிப்புன்னு சொல்லலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன், என்னோட நண்பர் ஒருத்தவங்க வந்து ஒரு தாவரவியல் பேராசிரியராக இருக்காங்க. அவங்க வந்து சங்க இலக்கியத்திலேருந்து சமீபத்தில் எழுதப்படுற நவீன இலக்கியம் வரைக்கும் எந்த நூலை வாசித்தாலும் அந்த நூலில் இருக்கக்கூடிய தாவரங்களை பற்றின தகவல்களை சேமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கு சீனிவாசன் அப்படின்னு ஒருத்தவங்க எழுதின சங்க இலக்கிய தாவரங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த தாவரங்கள் இன்ன வரைக்கும் வேறு வேறு பெயர்களில் இங்கே தொடங்கிட்டு இருக்கு, அந்த தாவரங்களோட படம் இதெல்லாம் போட்ட மாதிரியான ஒரு புத்தகம், அது இலவசமாக கூட ஆன்லைனில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புத்தகத்தை அவங்க தான் எனக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அது மாதிரி அவங்க படிக்கிற நாவல்களில் இருக்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்தோட பயன்பாடு என்ன, அது இப்போ எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன வாசித்தாலுமே அவங்களுக்குன்னு அந்த தனி குவெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த தாவரங்கள் அது வணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலேருந்துமே அவங்க தனக்குன்னு ஒரு மணி மாதிரி அந்த தகவல்களை எடுத்து சேமிச்சுக்கிறாங்க. இது வந்து
தேடல் சார்ந்த வாசிப்பு அப்படின்னு சொல்லலாம். இது மூணையும் சேர்த்து ஒரு ஒரே ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த ஜாலியன் வாலாபாக் மசாக்கரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஜாலியன் வாலாபாக் அந்த வன்முறை பற்றி. அது வந்து இப்போது முதல் இந்த பொது வாசிப்பில் இருக்கக்கூடியவங்க என்ன தகவல்களை திரட்டுவாங்க, அது வந்து 1919 நடந்தது ஜாலியன் வாலாபாக்ங்கிற இடத்துல April 13 ஜெனரல் டயர் அப்படிங்கிற ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரோட தலைமையில் நடந்தது. இது வந்து ஒரு TMPSC ரேஞ்சிலான ஒரு தகவல். இரண்டாம் நிலை தகவல் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது என்னென்னா இந்த படுகொலைகள் நிகழுது, இந்த படுகொலைகளை பற்றின உண்மையான தகவல் May 1919 வரைக்கும் வெளியில் போகவே இல்லை. ஜாலியன் வாலாபாக் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த தகவல்கள் இது மாதிரி அது சார்ந்து நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய தகவல்களை சிலர் சொல்லுவாங்க. காந்தி பல முறை பர்மிஷன் கேட்குறாரு நாங்கள் போகணும்னு சொல்லி, ஆனால் அது மறுக்கப்படுது. சில வந்து குகா அவரோட காந்தியோட பயோகிராஃபி புக்கில் இதை சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி அந்த ஜாலியன் வாலாபாக்கை சுற்றி நடந்த தகவல் சார்ந்து கிளர்ச்சி விடக்கூடிய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஆட்கள் இருப்பாங்க. மூணாவதா இந்த வன்முறை இருக்கு இல்லையா, அதாவது அன்னைக்கு பிரிட்டிஷ் தான் இந்தியாவை ஆண்டுட்டு இருக்கு, அதே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து தன்னோட சொந்த மக்கள் மேலேயே ஒரு வன்முறையை கட்ட வச்சிருது, இது யாரையும் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அவன் இதோட நிற்க மாட்டான், இந்த தகவல்களோட நிற்க மாட்டான். இந்த வன்முறை எங்கேயெல்லாம் அரசு மக்கள் மேலே எங்கேயெல்லாம் வன்முறையை செலுத்துது அப்படிங்கிற இடத்துக்கு அவனோட மைண்டு போகும். அடுத்து அந்த அதே டைமென்ஷனோட இன்னொரு வடிவம், தந்தை மகன் மேலே செலுத்தக்கூடிய வன்முறை, வெளியார் கிடையாது தன்னோட சொந்த பையன் மேலே அப்பா செலுத்தக்கூடிய வன்முறை. இந்த மாதிரி இந்த வன்முறை அப்படிங்கிற கருதுகோள் வந்து கருதுகோளை இன்ஜெக்ட் பண்ணுறது எது, இந்த கருதுகோள் எப்படி உருவாகுது அப்படிங்கிற ஒரு பிக்கர் பிக்சருக்கு அவன் தன்னை நோக்கி கொண்டு போவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தோட எந்த படிநிலையில் நாம் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். நாம் ஒன்றை படிக்கும்போது இல்லை ஒன்றை வந்து தெரிஞ்சுக்கும்போது நாம் இந்த முதல் நிலை வெறுமனே அதை வந்து ஒரு பயன் சார்ந்து ஒரு பரீட்சையில் பாஸ் பண்ணணும், இல்லைனா வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது சும்மா ஒரு நம்மளோட பரீட்சையில் பாஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்து ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணும், இந்த மாதிரி படிக்கிறோமா, இல்லை ரெண்டாவதா இந்த தகவல் கிளர்ச்சிக்காக படிக்கிறோமா, இல்லை மூணாவதா இந்த நம்மளுடைய தேடலுக்கும் நம்மளோட வாசிப்புக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஒசரட்டும் நம்ம அறிவு உலகத்துக்கே அது விளக்கு, வளரட்டும் நம்ம வாழ்வு வாசிக்கும் பழக்கத்தாலே. நெல்லையில திருவிழா வாசிப்பு பெருவிழா, அம்மா மாறே ஐயா மாறே வாருங்க, புத்தக திருவிழா பயனுள்ள பெருவிழா, அண்ணா மாறே அக்கா மாறே வாருங்க, ஆளுக்கொரு புத்தகம் தான் வாங்கிடுங்க, நாளுக்கொரு அத்தியாயம் தான் படிச்சிருங்க, அம்மா ஆளுக்கொரு புத்தகம் தான் வாங்கிடுங்க, நாளுக்கொரு அத்தியாயம் தான் படிச்சிருங்க. அண்ணாச்சி பாட்டு கேட்டியல்ல எக்கா, வாங்க வாங்க படிக்க உள்ளையெல்லாம் கூட்டிட்டு புத்தகத்திற்கு போவோம் நம்ம வாவுசி மைதானத்துல. பிப்ரவரி 1 முதல் 10 வரை பாலை வாவுசி மைதானத்திற்கு வாங்க, புத்தகங்களை அள்ளிக்கிட்டு போங்க.